ஹாய் மக்களை, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோங்க. ரீசேலு, இது 8 இயர்ஸ் ஓல்டுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் இதில் வந்து சேலவில் ஏரியாவில் இந்த அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 இயர்ஸ் ஓல்டுங்க. இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 6 யூனிட் இருக்குங்க. இது நம்ம சேல் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு சேலபிள் ஏரியா வருங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இது வந்து 24 அடி ரோடுங்க. நம்ம சைட்டுக்கு முன்னாடி இந்த மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பை தாங்க. கோவூர் ஈபியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ கனெக்ஷனுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே செட் பேக் விட்டு நல்லா சூப்பரான ஒரு பார்க்கிங் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இயர்ஸ் ஓல்டு வீடு மாதிரி தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இது வந்து செட் பேக்குங்க, ஃபுல்லாகவே செட் பேக் விட்டுருக்காங்க இந்த சைடில். ஸோ போயிட்டு அப்படி பேக் சைடில் வரைக்கும் வருங்க. இது வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ பார்க்கிங் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குங்க. ஸோ இங்கே ஈபி ஃபுல்லாகவே தனியாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக எல்லாருக்குமே பார்க்கிங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. சம்பு, செப்டி டேங்க்கு, எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ நல்ல பெரிய பார்க்கிங் தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த சைடில் இருக்க செட் பேக் பார்த்துருவோம். இதுவும் பாருங்கள், நல்ல செட் பேக்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல செட் பேக் விட்டு கட்டின அப்பார்ட்மெண்ட் தாங்க இது. ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைல்ஸ் போட்டு எம்எஸில் உங்களுக்கு ரெயிலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் இது. இது ஈபி இருக்க செக்ஷன் தாங்க. நம்ம இது அப்பார்ட்மெண்ட்டு மாடியில் இருக்குது. மொத்தம் இது வந்து 6 அப்பார்ட்மெண்ட்டுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3, கிரவுண்ட் ஃப்ளோரில் 2, செகண்ட் ஃப்ளோரில் 1ங்க. ஈஸ்ட் பார்த்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் தான் சேலுக்கு வந்துருக்குங்க. இது வந்து இ அப்படின்ற ரூம் லெட்டருங்க. நல்ல ஒரு சேஃப்டி கேட், நல்ல ஒரு அழகான சேஃப்டி கேட் கொடுத்துட்ருக்காங்க. டபுள் பெட்ரூமு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்குங்க. இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 லேக்ஸ் சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியும் தருவாங்க. ஒரு 8 இயர்ஸ் ஓல்டுங்க. ஆனால் வீடு பார்த்தா அப்படி தெரியாது, ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஹால் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹாலில் நல்லா அழகாக ஃபால் சீலிங்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹாலோட சைஸும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. நல்ல பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹாலோட சைஸுங்க. டிவியோட யூனிட் அங்கே நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே நீங்கள் சோஃபா வந்து ஃப்ரண்ட்டில் கூட இங்கே சோஃபா போட்டுக்கலாம். இங்கே ஷெல்ஃப்லாம் இருக்குங்க. மேலே வந்து ஃபால் சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ் பாருங்கள், நல்லா ஒரு ஸ்கொயராகவே இருக்குது. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய வீடு எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஸோ இங்கே புது அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதே அப்பார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 50 லேக்ஸ் வருங்க. இவங்க ஒரு 36 லேக்ஸில் தராங்க. ஈஸ்ட் பார்த்துன்றதுனால அக்னி மூலையில் கிச்சனுங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8x10 சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. சிங்க்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. இங்கே ஒரு வெளிச்சத்துக்கும் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து லாஃப்ட் இருக்குங்க. இது வந்து ஷெல்ஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான். கிச்சன் கொடுத்துருக்கு நல்லாயிருக்கு. டைல்ஸும் வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த க்ளீனிங்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க. இது வந்து ரெனோவேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஓனர் தரப்பில் வந்து. ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x14 சைஸில் ஹால் இருக்குங்க. இங்கே வந்து ஒரு அழகான ஒரு சீனரியை வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான். நல்லா எலிகன்ஸ் ஸ்டைலில் நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலரில் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x11 சைஸில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. மேலே வந்து உங்களுக்கு பட்டி பார்த்துருக்காங்க, அது வந்து லாஃப்ட்டு தாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. இது ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. அட்டாச் டாய்லெட்டோட டோர் வந்து பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரியர் ஃபிட்டிங் தான். இது ஒரு டீப் க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5x7 மாதிரி சைஸில் இருக்குது. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரியர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன வந்து ஒன்றும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது, அதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது பெட்ரூமும் பாருங்கள். இந்த சைட்லேருந்து உங்களுக்கு சொல்லி பார்த்துட்டோம்.
வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதுவும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஹால்லேயே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அட்டாச் டாய்லெட்டு. அதோட டோர் வந்து நல்லா பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியன் கிளாஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 5K மாதிரி இருக்குது. நல்லா ரொம்ப வென்டிலேஷனும் பக்கமாக இருக்குது. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க. இது ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வெளிச்சிருக்காங்க இந்த ரூமுக்கு. ஸோ இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் வந்து டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு சீனரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட்டு இந்த ப்ரொவிஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிராண்டியான அனுப்புதாக இருக்குங்க. இந்த ஏரியா நேர்களும் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டுருக்கோங்க. அது வேணால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்க வரைக்கும் அனுப்பிச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் வீடு பார்த்துருப்பாங்க, உங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி பார்த்து எல்லாருக்கும் டாட்டா செய்யுங்க. பாய்.